ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான ராகி அப்பம் இல்லைன்னா ராகி இனிப்பு பணியாரம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மில்லட்டு வகையை சேர்ந்த ராகியை வச்சு ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த ராகியில் வந்து உங்களுக்கு நிறைய கால்சியம் அயன் சத்தெல்லாம் நிறைஞ்சிருக்கு, அதனால நம்ம அடிக்கடி இந்த ராகியை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இந்த ராகி கூட நாங்கள் அயன் சத்து நிறைஞ்ச வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு இனிப்பு ராகி அப்பம் அல்லது ராகி பணியாரம் தான் செஞ்சு காட்டுறோம். வாங்க எப்படி செய்வோம் பார்ப்போம். இதுக்கு வந்து ராகி மாவு 1 கப் எடுத்துக்கணும், கோதுமை மாவு 1/2 கப் எடுத்துக்கணும், ரவை 2 டேபிள்ஸ்பூன், பொடிச்ச பாகு வெல்லம் வந்து 1 கப் எடுத்துக்கணும். இப்போது நம்ம வச்சுருக்க வெல்லத்தில் வந்து 1/4 கப் போல் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து காய்ச்ச ஆரம்பிக்கணும். அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி விட்டு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடணும். இந்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ண பிறகு இதை நல்லா ஆற விட்டுறணும். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ராகி மாவு, கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் போல் ரவை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதில் வந்து வெள்ளைப்பாகு நல்லா ஆறின பிறகு அந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப தண்ணியாக வந்து ஆக்கிடக்கூடாது, அது மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து காமிக்கிற பதம் அளவுக்கு நீங்கள் வந்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க வெள்ளைப்பாகில். இப்போ இது 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம கரண்டியிலேருந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்க போட்டோம் அப்படின்னா ஒரே ஃப்ளோவாக விழணும். ஸோ அந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 வாணலியில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு 1 குழி கரண்டி மாவு எடுத்து 1 அப்பமாக தான் நம்ம வந்து சுட்டி எடுக்கணும். இது வந்து நம்ம 1 அப்பம் நம்ம எண்ணெயில் விட்ட பிறகு தீயை வந்து மெதுவாக்கிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டோன்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அப்பம் எண்ணெயில் போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு உப்பி வரும். அப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம், நல்லா வெந்து விட்டு நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி அப்பம் வந்து நம்ம ஒன்றா தான் நம்ம வந்து சுட்டு எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா 1 போட்ட பிறகு அது உப்பி மேலே வரும், அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அது வந்து சரியாக வராது. அதனால் ஒன்றா போட்டு நீங்கள் பொறுமையாக எடுங்க. ராகி இனிப்பு பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.